வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பிராங்க் பண்ண போகிறோம். பிராங்க்கு எந்த அளவில் பண்ண போகிறோங்கிறது எங்களுக்கே தெரில. இருந்தாலும் ஒரு புது முயற்சி எடுக்கிறோம், ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறோம். நல்லா இருக்கிறோம், எப்படியோ ஏதோ இருக்கும் பாருங்க. வெயில் கொண்டுகிட்டு வாங்க வாங்க, எந்த கிளைமேட்டா இருந்தாலும் வாங்க வந்து உட்காரு. சௌரியமா நல்லா இருக்கீங்க? கடைக்கு புதுசா பலசாரம் இருந்தா மட்டும் என்ன பண்ண போற? இல்லையா, இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன். முன்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ண போறேன்? நம்ம எல்லாம் இப்பதான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன், இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்துருக்கேன். ஓனர் வெளியே போயிருக்காரு, வந்துருவாரு. என்ன விஷயம் சொல்லுங்க. எப்ப கொடுத்துருந்தீங்க? 6 மாசம் ஆகுமா? அப்படியா? சரி சரி சரி, இப்போ வந்து வாங்கிட சொன்னாரா? அவரு வாங்கி சொல்லுங்க, நானே வந்து வாங்கி போடலாம். நீங்க வந்து வாங்கி போடலாம் வந்தீங்களா? சரி, ரைட் ரைட் ரைட். 6 மாசம்னா எங்கிட்டப்பா தேர்றது? என்ன இது பழக்க வழக்கம் 6 மாசத்துக்கு ஒருக்கா வந்து வாங்குறதுன்னா? அது என்ன 6 மாசம் கொடுத்தீங்க? சரி, ஓனருக்கு கேளுங்க, ஃபோன் பண்ணி போய் கேளுங்க. ஓனருக்கு எங்க போறது, எங்க வச்சிருக்கா அப்படின்னு தெரியல. அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு போறாரு, நம்மள ஒரு பக்கம் எங்க என்ன ஒரு தேடி பார்ப்போம். தேடி பார்த்து எடுத்தாரே, உங்களுக்கு ஏதாவது எடுத்தாரே. உட்காருங்க உட்காருங்க, வாங்க வாங்க வாங்க. என்னையா இந்த நேரம் கிரகத்தோட, நீயும் கிரகத்தோட வந்துருங்க. மகாலட்சுமி வெள்ள போட்டா போட்டது எனக்கு தாண்டி கலர் போட்டா போட்டு குடுத்துட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இல்ல சார், இதை பாத்துக்கிட்டே ரொம்ப பேர் அநியாயம் பண்ணிட்டு உள்ள வரவங்க வெளியே வரவங்க வாசல் நின்னுக்குறாங்க. என்னடா காசை கொடுக்கலாம்? எப்படி இருந்துச்சு? நீ போட்டா கேட்டு வந்திருக்க, உனக்கு தேடி எடுத்தாருன்னு சொல்லிட்டேன். இது வேற ஆளு வந்திருக்காரு, அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது உனக்கு என்ன பிரச்சனை? நீ உட்காரியா அந்த பேப்பருக்கு பேசிக்கிட்டு உன் போட்ட நீ 6 மாசம் ஒரு வருஷம் வா, அப்புறம் உடனே கையில வேலையா இருக்கு. உள்ள தேடி எடுத்துன்னு இரியா, ஒரு நிமிஷம் உட்காரியா, அங்க அவரை பேசி அனுப்பி விட்டுரும், அப்புறம் நம்ம பேசிக்கிடுவோம். உட்காரப்பா, நீ போட்டாவ கொஞ்சம் கலர்ல போட்டு கொடுத்த என்ன கொஞ்சம் நல்லா இருக்கு. கலர்லயே போட்டு விட்டுருவோம், சிறப்பா இருக்குன்ற. என்ன ஐயோ, நான் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், நம்ம நயன்தாரா, நம்ம யோகி பாபு நண்பர், கஞ்சா கருப்பு. இப்போ போட்டாவை ஓட்டி பாத்துட்டேன் சார், டப்பு டப்புன்னு ஓடிடுவானுங்க. சரி, இந்த போட்டாவை பார்த்துட்டு நிக்கிறானுங்க அப்படிங்கிறானுங்க. என்னடா போஸ்ட் கொடுக்குறாங்க, இவரை பார்த்துட்டு அவர்கிட்ட பணிவா பாக்குறாங்க, குனிஞ்சு பாக்குறாங்கன்னு பார்த்தா இந்த போட்டாவுக்கு என்ன மகிமை? அவர்த்தே போவோம் ஸ்டுடியோக்கு அப்படின்னு சொல்லி உங்களை தேடி வந்திருக்கேன். இப்படி ஒரு அதிசயமான படத்தை வந்து கம்போட இருக்க வேண்டிய உங்களை கொம்போட வரைஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க. கலர்ல போட்டு கொடுத்தாருனா இன்னும் சிறப்பா இருக்கும். ஏன்னா ஒரு 10,000 கடன் அடைச்சிருக்கேன். ஆமா சார், இன்னும் வச்சு நான் கடன் என் போட்டோட அக்கு இல்ல, உன் போட போட்டோ வந்து அந்த போட்டோ பாருங்க. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்ட.
இந்த பிராங்கை பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். இந்த பிராங்கில் வந்து நிறைய குறைகள்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை நம்ம அடுத்தடுத்து சரி பண்ணிக்கிடுவோம். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம், அது எந்த எப்படி என்னங்கிறத இப்போ தான் கொஞ்சமாக போகிறோம், அடுத்தடுத்து சரி பண்ணிக்கிறோம். இதில் இப்போ இதில் சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி நிறைய ஸ்டுடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒரு பெண்டிங் ஃபோட்டோஸ்லாம் ஃபைல் பண்ணி அப்படியே வச்சுருப்பாங்க, அதாவது ஃப்ரேம் போட்டு எல்லாமே வந்து இதெல்லாம் நிறையா பேர் வாங்காமல் வச்சுருக்காங்க. அதாவது மொதல் வந்து ஆர்வத்தில் ஏதாவது நம்ம விசேஷமாக இருக்கட்டும், ஏதாவது காதணி விழா, வெட்டிங் ஃபங்க்ஷன், ஏதாவது இருந்தாலும் ஆர்வமாக ஏதாவது தான் பண்ணிடுறீங்க, பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே பெண்டிங்கில் வாங்காமல் வச்சுருங்க. இது வந்து நம்ம அது பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். ஏன்னா நமக்கு எதிர்கால சந்ததிகள் பார்க்குறதுக்கு இந்த ஆல்பந்தே நமக்கு ரொம்ப முக்கிய ஒரு ஆவணமாக இருக்கும். அது வந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நமக்கே ஆர்வமாக இருக்கும். இந்த 1980s 1970s ஃபோட்டோஸ்லாம் பார்க்க பார்க்க நமக்கே கொஞ்சம் ஆர்வம் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இன்னும் பாதுகாத்து வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்மளால் விரும்பி பார்ப்போம். அந்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் எதிர்கால சந்ததிகள் பார்க்குற மாதிரி நீங்கள் அதை வாங்கிக்கிங்க. இது வந்து ஸ்டுடியோவில் அதை வைக்கிறனால அவங்களுக்கும் சிரமம், அவங்க அதை எவ்வளோ நாளைக்கு அவங்களும் பாதுகாப்பாங்க. அந்த ஆர்வத்தோடு எப்படி வரீங்களோ அதே ஆர்வத்தோடு நீங்கள் வாங்கினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல பிராங்கோடு சந்திப்போம். பாய்.